ஐலான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரு இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊர் காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பனா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எங்கே எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கா அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்போ ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்போ ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவது நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறப்ப ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறப்பன்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு.
சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்த அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் விலனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையன் தான் வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணது அப்படின்னா, சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை தொடர்றது மூலமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா, சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தால் இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி, கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பா பார்த்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா, ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷப்பில் ஏற வச்சிருக்காரு. ஆனால் ஏலியன் பிளேஷப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேற்று கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும், இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா, இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊர் காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கூடயோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்பா ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலியமாக கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பனா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கவுடி கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குன்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத மூலியமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய ப்ளே ஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த ப்ளே ஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ ப்ளே ஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் வந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீ எங்கள் அப்பா வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரியே வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய ப்ளே ஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் ப்ளே ஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய ப்ளே ஷிப்பில் ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க. அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட் ஆயிருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்த அப்படினா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சு வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத மூலியமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்ப இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்பா ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பனா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீ எங்கள் அப்பா வந்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டுக்கிறதுக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியனை எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஷிப்பில் ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பனா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமாக அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கோடிக்கொடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகை தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவது நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூட போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேற்று கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊர் காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் விலனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலயமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கவுடி கூடயோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரது மூலமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளே ஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்ப இப்போ அந்த பிளே ஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளே ஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்ப ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாள் என்ன பண்ணுறப்பனா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறப்ப ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறப்பன்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேற்று கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஒரு அளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலியமாக கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தை அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கூடையாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளே ஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளே ஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளே ஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் வந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்ப ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அப்பவா தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வெளில என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வெளில என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால் திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஷிப்பில் ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு.
சிவகார்த்திகனும் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊரை விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாம் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலயமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்த அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா, மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலயமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கவுடி கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான இடத்துல மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குன்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலேயே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தால் இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீ எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டுக்கிறதுக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும், இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஒரு அளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலியமாக கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்த அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் விலனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்து அப்படின்னா இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அப்பவாது நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டுக்கிறதுக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க. அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு.
சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா, மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் விலனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகை தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரது மூலமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீ எங்கள் அப்பா பார்த்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும், இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா, இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன ஆகிடுது அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலயமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கூடயோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குன்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரது மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே ஒரு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்பா ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலியமாக கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்நேரத்து அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ்ஷிப் ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலியமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயன் வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் வந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூட போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டை கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஷிப்பில் ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க. அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஒரு அளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்த அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும், அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்து அப்படின்னா இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பா பார்த்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரியே வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டுக்கிறதுக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகனும் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பினா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமாக அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கவுடி கொடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகை தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்போ ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்போ ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவது நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறப்பனா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறப்பன்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேற்று கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமாக அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடிக்கொடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையன் தான் வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரது மூலமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவது நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டாரு அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேற்று கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியனெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கூடயோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சு வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எங்கே எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க. அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்பா ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறப்ப ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறப்பா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார். ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஷிப்பில் ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காமல் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் என்னென்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கவுடி கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குன்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்ப ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பனா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீ எங்கள் அப்பா வந்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரியே வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டுக்கிறதுக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஷிப்பில் ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க. அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட் ஆயிருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஒரு அளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்த அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத மூலமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்பா ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பனா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அப்பா வந்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறப்ப ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறப்பன்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு.
சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பனா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா, மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை தொடர்றது மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே ஒரு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்ப ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவது நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டுக்கிறதுக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும், இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா, இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊர் காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலயமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கவுடி கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரது மூலமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏழை நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏழினும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்பா ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏழுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பா ஏழினுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறப்ப ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறப்பன்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலியமாக கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்நேரத்து அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கொடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சு வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத மூலியமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வெளில என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வெளில என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஷிப்பில் ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பல அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பனா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கவுடி கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்பா ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பனா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீ எங்கள் அப்பா பார்த்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வெளில என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வெளில என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டுக்கிறதுக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலாண்ட் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி சென்னை கிளம்பி வந்துறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பனா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகை தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத மூலமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்ப இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அப்பவாது நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரியே வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலாண்ட் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்நேரத்து அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமாக அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்த ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரது மூலமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும், அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்போ ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்போ ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பா பார்த்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேற்று கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன ஆகிடுது அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்கெலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கூடயே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குன்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியனும் ஒரு பையன் தான் வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே ஒரு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்பா ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்பா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமாக என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாம் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலியமாக கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பினா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலயமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கவுடி கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும் அந்த விஷயத்தை தடுக்கணும் அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ்ஷிப் ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலியமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்குது தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்து அப்படின்னா இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவை தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரியே வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டை கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஷிப்பில் ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க. அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ் கிங் கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஒரு அளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பல அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போதும் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலியமாக கடன் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்த அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலியமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மள யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சு வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை துரத்து மூலியமாக சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியன் மாதிரி பையன் இருக்கா அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருந்து அப்படின்னா இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அப்பா பார்த்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரியே வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோடு வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டுக்கிறதுக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியனை எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும். இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு.
சிவகார்த்திகனும் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாய நிலம் மொத்தமும் என்ன எடுத்து அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனை வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் என்ன நேரத்தை அப்படின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டுக்கு இடத்துல ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா, மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் வில்லனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான நேரத்தில் மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குது என்னங்கிற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகனை துரது மூலிமா சிவகார்த்திகன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படினால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே சிவகார்த்திகனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏலியன் மாதிரி பையன் இருக்கா அப்படின்னு வச்சுட்டு அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தப்போ இப்போ அந்த பிளேஷிப்போ காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுறப்போ ரொம்ப நாளைக்கு அதுலேருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறப்போ ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பா பார்த்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறப்ப ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படியோ ஒரு வழியாக அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுறப்பன்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகன் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகன் ஆரம்பத்திலே செத்துட்டார் அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேற்று கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும், இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா, இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐலான் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு.
சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் இருக்குது. அப்படினால அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதை பார்க்குற மற்ற விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமலேயே இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயம் நிலம் மொத்தமும் என்ன ஆகிடுது அப்படின்னா வெட்டுக்கிளி அராஜகத்தால் வீணாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் காசை கடனாக வாங்கியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடனை கட்டுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இவரோ இல்லை இல்லை சொந்த ஊர் விட்டு யாராவது சென்னைக்குலாம் வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை இல்லை நானே சென்னை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறமா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாருமே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்பலை அப்படின்னாலும் சரி ஓகே போனால் போது இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து மாதம் மாதம் ஊருக்கு காசு அனுப்பிச்சு அது மூலிமா கடன் அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து திரும்ப ரிட்டர்ன் ஊர்லேயே இருந்தலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தப்பின்னா இவரும் ஹீரோனை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இப்போ வீட்டு கிரகத்தில் ஏலியனை காமிக்கிறாங்க. ஏலியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா, மனுஷங்களுக்கு பூமி மேலே அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் விலனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் உருவான ஒரு கல் மூலிமா அந்த கல்லில் இருக்கிற அந்த எனர்ஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் கவுடி கூடயே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி சில பல விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றும், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும், அந்த விஷயத்தை தடுக்கணும், அதுக்கு நம்மளில் யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஏலியனில் ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ஏலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர ஏலியனும் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய பிளேஸ் இப்போ ஒரு மறைவான இடத்துல மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் எங்கே இருக்குன்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சி அந்த கல்லை எடுத்துருது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ இந்த ஏலியனும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன் ஒரு பையனாக வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னா, சில பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனை தொடர்றது மூலிமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற விஷயத்தை இப்போ அந்த ஏலியன் புரிஞ்சுக்குது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னால அந்த பொண்ணு இப்போ தடிக்கு கீழே உயிர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனை வச்சு காப்பாற்ற வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏலியன் மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையனுக்கு தான் அடிபட்டது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அது உண்மையான ஏலியன் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஏலியனை பாதிலே விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ரிட்டன் ரூமுக்கே போயிடறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ஏலியன் நிஜமாவே நேரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த கல்லுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை காமிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன் என்னுடைய பிளேஷிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஏலியனும் கிளம்பி போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருந்து அப்படின்னா இப்போ அந்த பிளேஷிப்பு காணாமல் போயிடுது. இப்போ பிளேஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வில்லங்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அதில் இருந்து சிக்னல் அந்த ஏலியனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஏலியனுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்குற சிவகார்த்திகேயனும் இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அப்பாவது நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியன் கூடவே போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி வில்லன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னா ஏலியனை வர வச்சு ஏலியனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு ஏலியன் எப்படி ஒரு வழி அதனுடைய பிளேஷிப்பில் ஏற வச்சுறாரு. ஆனால் ஏலியன் பிளேஷிப்பில் ஏறி பாதி தூரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை சாகடிச்சிடறாங்க. இதை பார்க்குற ஏலியனும் திரும்ப ரிட்டன் கீழே இறங்குது. அப்படி இறங்கினதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்ணுற அப்படின்னா ஏலியனை பிடிச்சிடறாரு. ஸோ அதே நேரத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலே செத்துட்டாரு. அப்படின்னாலும் ஏலியனுடைய சக்தினால திரும்பவுமே உயிரோட வராரு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஏலியன் இன்னும் வேட்டு கிரகத்துக்கு போல இன்னும் வந்து வில்லங்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வில்லங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற ஏலியன் எப்படியாவது காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ அந்த கல்லையுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனும் ஏலியன் எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றினாரு, அதுக்கடுத்து ஏலியனுக்கு அது எந்த கல்லை தேடி வந்ததோ அந்த கல்லையுமே அவர் எடுத்து கொடுத்தாரா, அதுக்கடுத்து அதனுடைய பிளேஸ்ல ஏற்றி அது கரெக்டாக அதனுடைய உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் யோகி பாபு உட்பட ஏகப்பட்ட காமெடியெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய காமெடி எல்லாமே படத்தில் பயங்கரமாக செட்டாக இருக்கும், இந்த படத்தில் எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா, இந்த படத்தில் யாருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள்